ഓം ശ്രീം തത്പുരുഷായ വിദ്മഗേ ഭഗ്വരതുണ്ടായ ധീമഹി തന്നോ തന്തി പ്രചോദയാത്. ഓം ആദിത്യയക്ഷ ഷോമായ മംഗളായ ബുധയക്ഷ ഗുരുചുക്കര സനിയം യക്ഷ രാഘവ ഗേതവ നമക. ഉലക മക്കൾ അനവർക്കും രാജയോഗ അൻപ് വണക്കം. നികഴ്ചയിൽ പയനിക്കും ഒവ്വൊരുവർക്കും കുലദൈവ ആസയും നവഗ്രഹ അണുഗ്രഹമും മുഴുമയായി കിടക്ക വേണ്ടിയ പ്രാർത്ഥനയോട് ഉങ്കൽ രാജയോഗം ഡാക്ടർ കെ റാം. 11/12/2019 ബിഹാരി വരുടം കാർത്തികை മാസം 25-ാം തീയതി ബുധൻ കിഴമയാകിയ ഇന്നയ തീയതി ചതുർദശി കാലേ 11:39 പിൻപ് പൗർണമി. നക്ഷത്രം കൃത്തികൈ കാലേ 6:55 പിൻപ് രോഹിണി. നല്ല നേരം കാലേ 9:15 10:15 വരെ മാലേ 4:45 5:45 വരെ രാഹുകാലം മദ്യം 12:30 വരെ യമകണ്ഠം காலை 7:30 9 வரை குளிகை காலம் காலை 10:30 12 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் விசாகம். பௌர்ணமி திதியாகவும் சுப முகூர்த்த நாளாகவும் இருக்கக்கூடிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் 2, விதி எண் 8. பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ்நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம். 5 நெஞ்சமும் ஆதரிக்கும் குணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற மேஷராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தயக்கமும் தடுமாற்றமும் விலகக்கூடிய நல்ல நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி குடும்பஸ்தானத்தில் சந்திர பகவான் உச்சம் பெற்று இருக்கிறதுனால குடும்பத்தில் ஒற்றுமையும் குதூகலமும் அதிகரிக்கும். குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும். புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்கள் பலிதமாகும். பூமி வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு சாமி வரம் கொடுத்த மாதிரி யோகங்கள் அதிகரிக்கும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 3 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால உயர் பதவியில் உள்ளவர்கள் கவனமாக இருப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கோட்ட மாரியம்மன். அதிஷ்டையன் 4, அனுகூலமான வர்ணம் ஆரஞ்சு, அதிஷ்ட எழுத்துக்கள் ஜி எக்ஸ். வகையான எண்ணமும் வாழ்க்கையில் திண்ணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற ரிஷபராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு சங்கடங்கள் விலகி சந்தோஷம் மிகுதியாகக்கூடிய நல்ல நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே தைரிய வீரிய ஸ்தானாதிபதி சந்திர பகவான் உச்சம் பெற்று இருக்கிறதுனால உங்களுடைய தைரியமான செயல்பாடுகளால் தன வரவு அதிகரிக்கும். பக்குவமான பேச்சுக்களால் பண வரவை அதிகப்படுத்திக்க முடியும். திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் நிச்சயமாகும். கலை சார்ந்த தொழில்துறையில் உள்ளவர்களுக்கு மிகப்பெரிய நிதி நிலையும் பிரபல்யமும் அமையும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 2 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால ஓம் தஷாயத் வஜாய வித்மகே என உச்சரிப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கன்னிமார் தேவி. அதிஷ்டையன் 7, அனுகூலமான வர்ணம் கருநீலம், அதிஷ்ட எழுத்துக்கள் ஒய் ஐ. மிடுக்கான தோற்றமும் துடுக்கான பேச்சும் இயல்பாகவே அமையப்பெற்ற மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பகை விலகி தொகை சேரக்கூடிய நல்ல நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியில் ராகவும் சத்துருஸ்தானத்தில் ராசியதிபதி புதன் பகவானும் சப்தமஸ்தானத்தில் சப்தமாதிபதி குரு பகவான் ஆட்சி பெற்றும் இருக்கிறது. அற்புதமான சிறப்பு. குறிப்பாக கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு, அதாவது கதை கட்டுரை எழுத்துத்துறையில் உள்ளவர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றங்கள் அமையும். ஏற்றுமதி தொழிலில் உள்ளவர்களுக்கு ஏமாற்றம் இல்லாத மாற்றங்களை சந்திக்க முடியும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசியில மாந்தி பகவான் இருக்கிறதால பகல் பொழுதில் பசுந்தயிர் தானம் செய்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பழனி தண்டாயுதபாணி. அதிஷ்டையன் 5, அனுகூலமான வர்ணம் செஞ்சிவப்பு, அதிஷ்ட எழுத்துக்கள் டி ஐ. முற்போக்கு சிந்தனையும் முதன்மை தகுதியும் இயல்பாகவே அமையப்பெற்ற கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தீய எண்ணங்கள் விலகி
தூய எண்ணங்கள் துளிர்விடக்கூடிய நல்ல நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி சத்துருஸ்தானத்தில் சத்துருஸ்தானாதிபதி குரு பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும். ராசி அதிபதி சந்திர பகவான் உபஜெய லாபஸ்தானத்தில் உச்சம் பெற்றிருக்கிறதுனால நினச்சதெல்லாம் நடக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் நினச்ச நன்மைகள் அனைத்துமே நடக்கக்கூடிய காலங்கள் இந்த எண்ணால் உருவாகும். கொடுக்கிற சாமி கூரையை பிச்சுட்டு கொடுக்குற மாதிரி நல்ல நல்ல விஷயங்களை நாள் முழுதும் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் அமையும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு 12 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால நட்பு விஷயத்தில் கவனமாக இருப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் மதுரை பாண்டி முனீஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜே யூ. அரசியல் ஆசையும் ஆன்மீக பற்றுதலும் இயல்பாகவே அமையப்பெற்ற சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மகிழ்ச்சியும் மன நிறைவும் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி பஞ்சமஸ்தானத்தில் குரு சுக்கர யோகம் இருக்கிறதுனால குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும். நீண்ட நாள் அரசியல் ஆசை ஒரு சில பேருக்கு நிறைவேறும். அரசியலில் அடிமட்ட தொண்டனா உள்ளவர்கள் கூட உயர்மட்ட பதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சந்திக்க முடியும். பொதுவாகவே பொது வாழ்க்கையில் உள்ளவர்களுக்கு புது திருப்பங்கள் ஏற்படும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 11 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால எதிர்மறையான சிந்தனைகளை தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் காலமேக பெருமாள். அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் கரும் பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் யூ. புத்தி சாதுரியமும் புகழ்மிக்க வாழ்வும் இயல்பாகவே அமையப்பெற்ற கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நீண்ட நாள் பிரச்சனைகள் முடிவுக்கு வரக்கூடிய நல்ல நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி லாபஸ்தானாதிபதி சந்திர பகவான் பாக்கியஸ்தானத்தில் உச்சம் பெற்றிருக்கிறதுனால பல்வேறு வகையில் நன்மைகளை உண்மையாக சந்திக்க முடியும். நீண்ட நாளாக எதிர்பார்த்த நல்ல நல்ல காரியங்கள் இன்றைய நாளில் நடந்தேறும். குறிப்பாக உறவு வகையில் இருந்த மரபு மீறிய பேச்சுக்களும் யதார்த்தம் இல்லாத ஏசல்களும் விலகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 10 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால ஓம் ஸ்ரீம் புவனேஸ்வரியை நம என உச்சரிப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் தெப்பக்குளம் முக்தீஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் TI. தர்ம சிந்தனையும் தார்மீக எண்ணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பணமும் தனமும் சேரக்கூடிய பாக்கியமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் சந்திர பகவான் இருந்தால் கூட ஆட்சி பெற்ற சந்திர பகவானாக, அதாவது உச்சம் பெற்ற சந்திர பகவானாக இருக்கிறதுனால அச்சமில்லாத மேன்மைகளை நிச்சயமாக சந்திக்க முடியும். கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு திடீர் பிரபல்யம் உதயமாகும். கடந்த காலங்களில் இருந்த பிராபலங்கள் விலகி பிரபல்யங்கள் மிகுதியாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 9 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால ஏடாகூடமான எண்ணங்களை தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சதுரகிரி மகாலிங்க சுவாமி. அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் தங்க நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் DE. சஞ்சலமான நேரங்களில் கூட சந்தோஷமாக வாழத் தெரிந்த விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கருத்து வேறுபாடுகள் விலகக்கூடிய நல்ல நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு 7 இடத்துல கலஸ்தரஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் அமையும், திருமண பேச்சு உறுதியாகும். காதல் சம்பந்தப்பட்ட லீலைகளில் உள்ளவர்களுக்கு கௌரவமான குடும்ப வாழ்க்கை அமையக்கூடிய, உங்களுடைய காதல் உண்மையானதா அல்லது உங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் நன்மையானதா என்பதை உறுதிப்படுத்தக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி அஷ்டமஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால உழைப்பு விஷயத்தில் உத்வேகம் காட்டுவது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வல்லவ பெருமாள். அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் சந்தன நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் RK.
தனித்துவ தன்மைகள் நிறைந்த தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பாக்கியமும் பணவரவும் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு ஆறாம் இடத்துல அஷ்டமஸ்தானாதிபதி சந்திர பகவான் உச்சம் பெற்று இருக்கிறதுனால தொழில் ரீதியான வகையில் இருக்கக்கூடிய போட்டி பொறாமைகள் விலகும். தொழில் ரீதியான வகையில் நிலுவையில் இருந்த பாக்கிகள் இன்றைய நாளில் வசூலாகும். புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்கள் பலிதமாகும். ஏஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஏழாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால ஓம் மங்களேஷாய வித்மகே என உச்சரிப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சிம்மக்கள் செல்லா தம்மன் அதிஸ்தையன் 4 அனுகூலமான வர்ணம் வெளிர் பச்சை அதிஸ்தை எழுத்துக்கள் ஜே யூ. மகத்தான காரியங்களை பகட்டாக செய்து காட்டும் மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு இடையூறுகள் விலகக்கூடிய இனிமையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி பஞ்சமஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால பார்க்குறவங்க அதாவது சொந்தக்காரர்களுக்கு முன்னாடி சொந்த காலில் நிற்கக்கூடிய தகுதிகள் மிகுதியாகும். இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில்துறையில் உள்ளவர்களுக்கும் ஹார்ட்வேர் சம்பந்தப்பட்ட தொழில்துறையில் உள்ளவர்களுக்கும் சென்ட்ரிங் சம்பந்தப்பட்ட கடினமான கட்டிடத்துறையில் உள்ளவர்களுக்கு மிகப்பெரிய அற்புதமான நன்மைகள் உருவாகும். ஏஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு ஆறாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பெத்தவங்களுடைய ஆலோசனையை மதிப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் புட்டு சொக்கநாதர் அதிஸ்தையன் 5 அனுகூலமான வர்ணம் ராமர் பச்சை அதிஸ்தை எழுத்துக்கள் IS. அலட்டி கொள்ளாமலும் அடுத்தவங்களை பகைத்து கொள்ளாமலும் வாழ தெரிந்த கும்ப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ஆகச் சிறந்த நன்மைகள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால நீண்ட நாள் அடிமனது ஆசைகள் அதாவது அசையா சொத்து வாங்கக்கூடிய அடிமனது ஆசைகள் இன்றைய நாளில் நிறைவேறும். மருத்துவத்துறையில் உள்ளவர்கள் மகத்தான சாதனையை நிகழ்த்த முடியும். உயர்கல்வி மாணவர்களுக்கு உத்வேகம் அதிகரிக்கும். குறிப்பாக விவசாய ஆராய்ச்சி கல்வியில் உள்ள மாணவர்கள் புதிய சாதனையை நிகழ்த்த முடியும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் ஆடம்பரம் தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் 8 சுப்பிரமணியர் அதிஸ்தையன் 3 அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம் அதிஸ்தை எழுத்துக்கள் YS. மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகளை மனதார நேசிக்கக்கூடிய மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தகுந்த உதவியும் மிகுந்த நன்மையும் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி பஞ்சமஸ்தானாதிபதி சந்திர பகவான் தைரியஸ்தானத்தில் உச்சம் பெற்றிருக்கிறதுனால பெண்களுக்கு மன மகிழ்ச்சியும் மனோ வலிமையும் அதிகரிக்கும். குறிப்பாக உத்தியோகத்துக்கு செல்லுகிற பெண்களுக்கு உத்தியோகத்தில் இது நாள் வரையில் இருந்த மறைமுக தொல்லைகள் விலகும். குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். உங்களுடைய பேச்சுக்கு சிறியவர் முதல் பெரியவர் வரை மதிப்பு கொடுக்கக்கூடிய ஒரு மாட்சிமை உருவாகும். ஏஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 4 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால மாதுளையும் மாம்பழமும் தானம் செய்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வேதாரண்யேஸ்வரர் அதிஸ்தையன் 8 அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம் அதிஸ்தை எழுத்துக்கள் VB. நெஞ்சுக்கிணிய நேயர்களே, ஒரு மனிதனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதமும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் K. ராம்.